ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே அம்மாஸ் தமிழ் சேனல். நீங்க நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல என்னது இந்த முரளி அஞ்சலி அக்காவோட புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அபி அனு ரெண்டு பேருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்பவே இந்த உண்மை எல்லார்கிட்டையும் சொல்லி அவன் முகத்தில் என கிளிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. ராகவ் ஒரு பக்கம் முரளியோட சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிற தருணத்தில் வந்து சித்தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறார், அவனுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். எதுவும் அவனுக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே. கேட்டு அபியும் அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் எப்படி இப்போ இந்த உண்மையை நம்ம சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவனு இப்போ நீ போய் இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படையும், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அதனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, தயவு செய்து இப்போ நீ சொல்கிறத நிறுத்து, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அம்மாக்கா நீ சொல்கிறதும் சரிதான், இப்போதைக்கு நம்ம இந்த உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னால் அக்காவோட வாழ்க்கை தான் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விடுறாங்க. இன்னொரு பக்கம் முரளிக்கிட்ட தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன முரளி, உண்மையிலுமே பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏச்சா யார் அப்படி சொன்னது, எனக்கு இப்போ எல்லாம் மறக்குமா, என்னோட அபி என்னால் மறக்க முடியுமா, எல்லாம் வெறும் நடிப்பு தான், இந்த குடும்பத்துக்காகவும் அபிக்காகவும் கல்யாணமாகி இந்த வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் எப்படி கால் எடுத்து வைக்க முடியும், இப்படி ஒரு பிளானை போட்டால் மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க முடியும், அதனால தான் யோசிச்சு இதை மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், உனக்காவது ஏதாவது ஆவறதாவது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சுந்தரியும். அதே முரளி நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ, அந்த அபி ராகவ் ரொம்பவே உஷாராக இருக்காங்க, அப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் நீ தான் மாட்டுவ அப்படின்ற மாதிரி எச்சரிச்சுட்டு போகிறாங்க சுந்தரி. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அபி அந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க. முரளி வேற யாரும் இல்லாமல் அஞ்சலி அக்காவோட புருஷன் நல்லா நடித்து நம்மளை ஏமாத்திருக்கான், மட்டும் இல்லாமல் முரளின்ற பேரில் நம்மக்கிட்டையும் கிருஷ்ணன்ற பேரில் வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் நடித்து வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறத கேட்டு, என்னடி சொல்கிற இப்படி ஒரு தில்லாலங்கடி ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமடைகிறாங்க. சரி அபி நீ அவனை சும்மாவை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்க, அம்மா அத்தை இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல, ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த முரளிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து மறந்து போச்சான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீ சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அத்தை சமீபத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு, அந்த சமயத்துல எல்லாத்தையும் வந்து மறந்துட்டுதான் வந்துதான் சொல்லிட்டு இருந்தாரு சின்னம்மா. அபி நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த முரளி வந்து திரும்பவும் நடிச்சுதான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவா இருக்கும். ஆமா அபி, இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்தவன் நமக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றத வந்து நம்ப வச்சு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டான், அதனால் இவனுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான், கண்டிப்பாக இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷுவராக சொல்கிறாங்க அவங்க அத்தை. அப்படிங்களா அத்தை, அப்போ நான் கண்டிப்பாக நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அபி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, அவங்ககிட்ட ரொம்ப மோசமான ஆளாக இருக்கா, அதனால் உஷாராக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஆனால் கண்டிப்பாக அவன் முகத்தில் என்ன ஒரு நாள் கிழிச்சு அவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகும் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. மனசுக்குள்ளே ஆமாம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நடித்து என்னை ஏமாத்தினவன் கண்டிப்பாக இதுலேயும் வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும், கண்டிப்பாக இவன் முகத்தில் நம்ம கிழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முரளி பற்றின எல்லா உண்மைகளும் எப்படி வந்து அபி கண்டுபிடிச்சி ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, அதன் மூலயமா அபி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ராகவுக்கு ஏற்படுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிவிக்கு முன்னாடி இருக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.